येसुने सिकिरा येसुने सिकिरा येसु एन्नेयुम नेसिकयान सेइददु एन्नमा तवमो येसु एन्नेयुम नेसिकयान सेइददु एन्नमा तवमो नाम नैता येसु ने सिकिरा नीस नाम नैता येसु ने सिकिरा मासिल्लाद परन सुदन तन मुड़ मनगल ने सिकिरा मासिल्लाद परन सुदन तन मनदाल ने सिकिरा येसु ने सिकिरा நீங்கள் நல்ல ஆண்டவரே இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் இறுதியில உம்முடைய கிருபையினால எங்களை கூட்டி வந்தீரப்பா. ஆண்டவரே, இந்த முழு வருடமும் உம்முடைய வசனங்களை தியானிக்கும்படியாகவும் அதற்காக ஆண்டவரே நேரம் செலவு பண்ணும்படியாய் எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி சுவாமி. உம்முடைய வசனமே நித்தியம் ஆண்டவரே. சகல காரியத்தை காட்டிலும் உம்முடைய வசனத்தை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். மகிமைப்படுத்தின இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசும். இந்த உலகத்திலே உமக்கு பிரியமாய் நடக்கும்படியாய் தேவரீர் ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாம் சென்ற வாரத்திலே எப்படியாய் தாவீது நன்மைகள் எப்படி செய்ய வேண்டும் என்பதிலே அவன் கவனமாயிருந்தான் என்று பார்த்தோம். அவன் வந்து தனக்கு நன்மை செய்த எல்லாருக்கும் அவர்களுக்கு அவர்களுடைய வாரிசுகளுக்கும் அந்த நன்மைக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அந்த தத்துவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் அந்த திவ்ய சுவாபம் அவனிடத்துல இருந்தது. அது தேவன் அவனுக்கு கொடுத்ததாக கூட இருந்தது. ஆனா நம்ம நன்மை செய்யும் போது யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதிலே கவனம் தேவை. கொடுக்கும்போது யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதிலே கவனம் தேவை. அதுக்கு கூட கடவுளுடைய கிருபை தேவை. கடவுள் அவருடைய கிருபை இல்லாமல் நன்மை கூட நம்ம ஒழுங்காய் செய்ய முடியாது. அவருடைய கிருபை இல்லாமல் நம் ஆண்டவருக்காக சரியாக கூட கொடுக்க முடியாது. இதுதான் முக்கியமான விஷயம். நன்மை செய்து தீமை அனுபவிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் சில நேரங்கள்ல அது நாம தவிர்க்க முடியாததா இருக்கிறது. சில நேரங்கள்ல அது தேவனுடைய சித்தமாக கூட இருக்கிறது. ஆனால் பல நேரங்களிலே நம் ஆண்டவரிடத்திலே இதை செய்யலாமா என்று கேட்டால் தேவன் ஒருவேளை நம்மை தடுத்திருக்கலாம். புத்தியீனத்தினாலே அநேக நேரங்களிலே தவறான மனிதர்களுக்கு நன்மை செய்து நம்முடைய வாழ்க்கையிலே பெரும் அவமானத்தையும் நஷ்டத்தையும் கொண்டு வரும் அந்த நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கலாம். அதுதான் தாவீதுடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது. யோனத்தான் மகனுக்கு அவன் காட்டிய கருணை ஒருவேளை ஜனங்கள் மத்தியிலே அதிக வரவேற்பை பெற்றிருந்திருக்கலாம். அநேகர் அவனை புகழ்ந்து கூட சொல்லி இருக்கலாம். நமக்கு தெரியாது ஏன் தாவீது இதையே தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் போக்கஸ் பண்ணான்னு நமக்கு தெரியாது. ஆனா அவன் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறான்.
எனக்கு இந்த விஷயத்துல இப்படி நன்மை செய்தார்களே, இவங்களுக்கு நான் ஏதாவது பதில் செய்யணுமே அப்படின்னு சொல்லி 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 யோசித்து சில இடங்களிலே பிரச்சனைகள் அவன் சிக்கிக் கொள்வதை நம்ம பார்க்க போகிறோம். இது ஏன் நம்ம பார்க்க போகிறோம் என்றால், நன்மை செய்து தீமை அனுபவிக்கும் அனுபவங்கள் கூட மனிதர்களுக்கு நேருகிறது, நிறைய பேருக்கு வருது. அதனால அந்த மாதிரி நன்மைக்கு நாம் தீமையை அனுபவித்தால் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். நான் வந்து நமக்கு வரப்போகிற அவமானத்தை பற்றி சொல்லவில்லை, நமக்கு வரப்போகிற நஷ்டத்தை பற்றி சொல்லவில்லை. நம்முடைய இதயத்திலே, நான் ரொம்ப நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரன் என்னிடத்துல பேசும்போது இப்படி ஆய் சொன்னார். அவர் வந்து ரொம்ப ஒரு பெரிய பணம், மிகுந்த புகழும் பணமும் உடைய ஒரு கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறதாக சொல்லிக் கொள்பவர்களை பற்றி அவர் சொன்னார் எனக்கு. அவர் சொல்லும்போது அவருடைய வாழ்க்கையில அவங்களோடு அவர் இடைபடும் போது சந்தித்த காரியங்களை நினைத்துட்டு என்னிடத்துல வேதனையாய் சில காரியங்களை சொல்லிட்டு அவர் சொன்னார், நான் வந்து எனக்கு வந்த நஷ்டங்களை பற்றி அவமானங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் என்னுடைய மனது கெட்டு போயிடுச்சுமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னார். என்னுடைய சிந்தைகள் கெட்டு போயிடுமோ, இந்த மாதிரி அவமானங்கள் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அதை மறந்து விடலாம், நஷ்டங்களை கூட திரும்ப சம்பாதித்து விடலாம், தோல்விகளை கூட வெற்றிகளாய் மாற்றி போடலாம், ஆனால் நமக்குள் இருக்கும் மனுஷன், நம்முடைய இதயம் மாசுபட்டு போய் வீணாய் போய்விட்டால் அதை வந்து உயிர்ப்பிப்பது கடினம். அதனால சில சம்பவங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்காமல் நாம வந்து தப்புவது நலமான ஒரு விஷயம். அதுதான் நம்ம இன்னைக்கு வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 10:1-8 யாராவது ஒருவர் வாசியுங்கள். 2 சாமுவேல் 10:1-8. அதன் பின்பு அம்மோன் புத்திரரின் ராஜா மரித்து போனான். அவன் குமாரனாகிய ஆனூன் அவன் பட்டத்திற்கு ராஜாவானான். அப்பொழுது தாவீது, ஆனூனின் தகப்பனாகிய நாகாஷ் எனக்கு தயவு செய்தது போல அவன் குமாரனாக இவனுக்கு நான் தயவு செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல தன் ஊழியக்காரரை அனுப்பினான். தாவீதின் ஊழியக்காரர் அம்மோன் புத்திரரின் தேசத்திலே வந்தபோது அம்மன் புத்திரரின் பிரபுக்கள் தங்கள் ஆண்டவனாகிய ஆனூனை பார்த்து, தாவீது ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ? இந்த பட்டணத்தை ஆராய்ந்து உளவு பார்த்து அதை கவிழ்த்து போட அல்லவா அல்லவோ தாவீது தன் ஊழியக்காரரை உம்மிடத்திற்கு அனுப்பினான் என்றார்கள். அப்பொழுது ஆனூன் தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்களுடைய ஒரு பக்கத்து தாடியை சிரைத்து அவருடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்து விட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். அது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜா அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக ஆட்களை அனுப்பி, உங்கள் தாடி வளரும் மட்டும் நீங்கள் எரிகோவிலிருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொல்ல சொன்னார். அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவறுப்பானதை கண்டபோது தானாதிபதிகளை அனுப்பி பெத்ரகோப் தேசத்து சீரியரிலும் சோபாவிலும் இருக்கிற சீரியரிலும் 20,000 காலாட்களையும் மாகா தேசத்து ராஜாவின் இடத்தில் 1,000 பேரையும் இஸ்தோபியில் இருக்கிற 12,000 பேரையும் கூலிப்படையாக அழைப்பித்தார்கள். அதை தாவீது கேள்விப்பட்ட போது யெகோவாவையும் பராக்கிரமசாலிகளாகிய சமஸ்த இராணுவத்தையும் அனுப்பினார். அம்மோன் புத்திரர் புறப்பட்டு ஒளிமுக வாசலண்டையில போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். ஆனாலும் சோபாவிலும் ரேகோபிலும் இருந்து வந்த சீரியரும் இஸ்தோபிலும் மாகாவிலும் இருந்து வந்த மனுஷரும் வெளியிலே பிரத்யேகமாக இருந்தார்கள். யோவாபோ இராணுவங்களின் படைமுகம் தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்கையில் அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா இராணுவங்களிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தி
மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி தன் சகோதரனாகிய அபிஷாயின் இடத்தில் ஒப்புவித்து, சீரியர் கை மிஞ்சுகிறதாக இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும், அம்மோன் புத்திரர் கை மிஞ்சுகிறதாக இருந்தால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன், தைரியமாக இரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். இந்த சண்டையிலே தாவீதுக்கு மகா பெரிய வெற்றி கிடைக்கிறது. அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா எனக்கு தோணவில்லை. எனக்கு இந்த பகுதியிலே ரொம்ப முக்கியமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நன்மை எல்லாருக்கும் செய்யலாமா? நன்மை செய்யவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாருக்கும் நன்மை செய்யலாமா? நாம வந்து எல்லாருக்கும் நன்மை செய்யலாம், ஆனால் நம்மை வந்து கெடுத்து கொள்ளாதபடிக்கு நன்மை செய்ய ஆண்டவருடைய கிருபையினாரே பழக வேண்டும். எத்தனையோ இடத்துல வந்து நம்ம வெகுளித்தனமாய் நன்மை செய்வதாய் நினைத்து கொண்டு நம்ம வந்து நல்ல காரியங்களை செய்யறோம். அத வந்து நாம் யாரிடத்துல இதை செய்யறோமோ அவங்க வேற மாதிரி எடுத்துக்கிறாங்க. இப்ப நம்ம பாக்குறோம், அவன் தன்னுடைய ஃப்ரெண்டு அவர் இறந்துட்டாரு, அவருடைய பையன் ராஜாவாயிட்டான், அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி ஆட்களை அனுப்புகிறான். ஆனா அதை எதிர்கொள்கிறவர்கள் வந்து வேற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் தனக்கு ஒரு காரியம் நடக்கும்போது அதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால், தங்களை வந்து அந்த இடத்திலே போடுறாங்க. அவங்க வந்து நடக்கிற காரியத்தை நடக்கிற காரியமாய் நினைக்காமல் தான் அந்த ஸ்தானத்தில் இருந்தால் எப்படி சிந்திப்போமோ அப்படிதான் சிந்திக்கிறாங்க. ஒரு தேசத்திலே ராஜா இறந்து விட்டார், அதிகம் அனுபவம் இல்லாமல் அவருடைய மகன் ராஜாவாய் மாறிவிடுகிறான் என்று சொன்னால், பக்கத்தில் இருக்கிற தேசங்கள் அதை அட்வான்டேஜா எடுத்து அந்த நேரத்திலே படைகளை அனுப்பி அந்த ராஜ்யத்தை கவர்வது வந்து எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய காரியம்தான். ஆனால் தாவீது அப்படிப்பட்டவன் அல்ல என்பது இந்த புதிய இளவரசனுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே தாவீது இப்படிப்பட்ட ஒரு ஸ்தானாதிபதிகளை அங்கு விசாரிப்பதற்கு அனுப்புவது ஞானமான காரியமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படின்னா ஏன் தாவீது அப்படி செய்தான்? ஏன் தாவீது அப்படி செய்தான் என்றால், நன்மையினால் வரும் புகழை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதுன்னுட்டு நமக்கு அநேக நேரங்கள் தெரிவதில்லை. நம்ம அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் துன்பம், வேதனை, கஷ்டம் இதெல்லாம் வரும்போது இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வருவோம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நன்மை செய்து ரொம்ப தங்கமான மனுஷங்க இவரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளை பற்றி சொல்லும் போது அந்த மாதிரியான ஒரு பெரிய பாராட்டுதல்களையும் வெற்றிகளும் நமக்கு வரும்போது அதிலிருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்றது வந்து நமக்கு கொஞ்சம் கடினமான ஒரு விஷயமா இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியாது. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்ட்ரெஸ் டியூ டு விக்டரின்னு சொல்லுவாங்க. தாவீதுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. இப்போ அது மறைமுகமா இருக்கும், அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை நமக்கு கொண்டு வர போகிறது என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு இந்த மாதிரி நன்மைகள் நடக்கும் போது, நன்மைகள் செய்யும் போது, அதனால நன்மை நமக்கு நிகழும் போது ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா இந்த எல்லா நன்மைகளும் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது, நீ சொன்னீர் நான் செய்தேன், அபாத்திரமான நான் என்னால் இயன்ற காரியத்தை செய்தேன், நாளைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய காரியத்தை நீங்க நடத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம் என்றால் அவர் நிச்சயமாகவே நமக்கு ஆலோசனை சொல்ல வல்லவராயிருக்கிறார். எல்லா இடத்திலையும் போய் நான் இங்க ஆர்மியை அனுப்பணுமா வேண்டாமா,
நான் போருக்கு போணுமா வேண்டாமா அப்படியெல்லாம் தாவீதை கேட்கிறான். ஆண்டவர் அவனுக்கு சொல்றார், இப்படியெல்லாம் செய்தால் உனக்கு இப்படி நடக்கும்னு சொல்லி அந்த ஆலோசனையை அவன் எடுத்துக்கொண்டு சரியாய் தன்னுடைய அரசாட்சியை நடத்துகிறான். ஆனால் இந்த ஒரு நேரத்துல நான் இந்த நன்மை செய்யலாமா, நீங்க அனுமதி கொடுக்கிறீர்களா என்று அவன் கேட்டதாக தெரியவில்லை. ஒருவேளை அவன் கேட்டிருந்தால் தேவன் சொல்லியிருப்பார், இதை செய்யாதே, நீ நன்மை செய்தாலும் தீமை செய்வார்கள். எவ்வளவு பெரிய அவமானம் பாருங்க. அந்த அவமானத்திற்கு பிறகு வரப்போகிற ஒரு பெரிய போர், அந்த போரினாலே இழக்கக்கூடிய ஆட்கள் இழப்பு எவ்வளவோ விஷயம் இருக்கு. முடிவான வெற்றி வந்து விட்டது, ஆனால் போர் போர் தான். ஒருவேளை இந்த போரை தவிர்த்திருக்கலாம். தாவீது தனக்கு வந்த அந்த வெற்றியின் விளைவுகளை சரியாய் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க தவறிவிட்டான். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஓவரா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால எல்லாவற்றிலும் அந்த நமக்கு ஏற்கனவே இந்த காரியத்தில வெற்றிகள் வந்தது, இந்த காரியத்திலே நம்முடைய அப்ரூவல் ரேட்டிங் ஜாஸ்தியாச்சு, இதுவத்திலயும் நமக்கு அந்த மாதிரி வரும் என்று சொல்லி அவன் தவறாய் தன்னுடைய நிகழ்வுகளை அவன் நினைத்து விட்டான் என்றுதான் தெரிகிறது. நன்மை செய்யும் போதும் ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். நன்மை செய்யும் போதுதான் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நிறைய பேரு நமக்கு பிரச்சனை வரும்போது ஜெபிப்பாங்க, பிரச்சனையிலிருந்து வெளியில வரணும்னு ஜெபிப்பாங்க, ஆனால் ஒரு ஊழியத்திற்காக ஒரு நல்ல காரியத்துக்காக போகும்போது அசியம் பண்ணிடுவாங்க, நம்ம செய்ய போறது எல்லாம் கரெக்டா தான் இருக்கும், தவறா இருக்காது என்று சொல்லி. ஆனால் எல்லா நேரத்திலும் நன்மை செய்ய வேண்டியமா இருந்தாலும் சரி, தீமை செய்யற மாதிரி நமக்கு நிகழ்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் சரி, வெற்றிகள் இருந்தாலும் சரி, தோல்வியின் மத்தியிலே நாம் உலாவிக் கொண்டிருந்தாலும் சரி, எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு நமக்கு தேவ கிருபை வேண்டும், அவருடைய வழிநடத்துதல் வேண்டும். அந்த வழிநடத்துதலை நம்ம எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருந்தால் இந்த மாதிரி சரிவுகளிலே நாம விழாமல் இருப்போம். தாவீதுக்கு இது வந்து நம்ம பார்க்கிற ஒரு முதல் சரிவு, அவன் பட்டத்திற்கு வந்த பிறகு என்று நம்ம பார்க்கிறோம். அது வெற்றியாய் தேவன் மாற்றி போட்டார், அது வேற விஷயம். ஆனால் இந்த அவமானங்கள், இந்த நிந்தைகள், அதனால வருகிற போர், ஜனங்கள் என்ன நினைச்சிருப்பாங்க அவனை பத்தி, எதுக்கு இவருக்கு இந்த பிரச்சனை, வீணா இந்த வம்பை கொண்டு வந்து தேசத்திற்குள் கொண்டு வந்து விட்டு விட்டார் என்று நினைத்திருப்பார்கள் இல்லையா. அது அவனுடைய மனதில் எவ்வளவு வேதனையை கொண்டு வந்திருக்கும். நல்லது செய்யணும்னு நினைச்சேன், தீமை செய்து விட்டார்களே. அதனால அவனுடைய இதயத்தில் எப்படிப்பட்ட தாக்கங்கள் இருந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்க. நன்மைக்கு தீமை அவனுடைய வாழ்க்கையில வந்து புதிது அல்ல, எவ்வளவோ தடவை நடந்திருக்கு. ஆனால் இந்த அளவிற்கு மோசமா இதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில நடந்ததே இல்லை. ஒரு தேசமே அவன் செய்த நன்மையை தவறாய் நினைத்து பெரிய நஷ்டத்திற்குள்ளாய் அவனை வழி நடத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். நமக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கும் போது நம்ம செய்கிற எல்லா காரியத்தினுடைய விளைவுகள் பெரிதா இருக்கும். நன்மை செய்கிறதுனாலையும் இருக்கும், தீமை செய்யறதுனாலையும் இருக்கும். அடுத்த வாரம் அவன் செய்த தீமையினாலே அந்த தேசத்திலேயும் அவனுடைய வாழ்க்கையிலையும் அவனுடைய குடும்பத்திலையும் என்ன மாதிரியான பயங்கரங்கள் நடந்தது என்று பார்க்க போகிறோம். இன்னைக்கு அவன் செய்த நன்மையினாலே, தேவனிடத்திலே விசாரியாமல் செய்ததினாலே என்னெல்லாம் நடந்தது என்று பார்க்கும். சோ தேவனை நேசிக்கிற அவருடைய வெளிச்சத்துல நடக்கிற நாம் எதை செய்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து அவருடைய ஆலோசனையை கேட்டு செய்வது நலமான காரியமா இருக்கும். இந்த புது வருடத்திற்குள் நாம் நுழைவதற்கு முன்பாக எல்லா நேரத்திலும் நன்மையாயிருந்தாலும் சரி, தோல்வியின் மத்தியிலே நாம் இருந்தாலும் சரி, அவருடைய வழி நடத்துதலுக்காக எப்பொழுதும் அவரை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபைகளை தேவன் நமக்கு கொடுக்கட்டும். புது வருடத்திலே
அவருடைய வெளிச்சம் எல்லாவற்றிலும் நம்மை சுற்றி இருக்கும்படியாய் நாம் கேட்போம். ஆண்டவரே, வெளிச்சம் எங்களுக்கு கொடுக்கப்படட்டும். இதை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் எல்லாருக்கா நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. நன்மை செய்வதா இருந்தாலும் சரி, தோல்வியின் மத்தியிலே நாங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் சரி, நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை, நாங்கள் என்ன செய்யணும் என்பதை எங்களுக்கு நீ சொல்லும் சுவாமி. எங்களுக்கு எப்பொழுதும் நடக்க சொல்லித்தார். இயேசுவின் நாமத்திலே கேட்ட நல்ல பிதாவே, நாதனை மறந்து நாட்களே துளைந்தும், நாதனை மறந்து நாட்களே துளைந்தும், நீதன்கே சென்னை நேசிக்கிறாரெனல் நித்தம் ஆச்சரியம். நீதன் ஏ சென்னை நேசிக்கிறாரெனல் நித்தம் ஆச்சரியம். ஏசு நேசிக்கிறார், இயேசுவென்னை அன்பாய் நேசிக்கிறார். ஆசை இயேசுவென்னை அன்பாய் நேசிக்கிறார். அதை நினைந்தவர் அன்பின் கரத்துள்ளே ஆவலாய் பரப்பே. அதை நினைந்தவர் அன்பின் கரத்துள்ளே ஆவலாய் பரப்பே. இயேசு நேசிக்கிறா, இயேசு நேசிக்கிறா, இயேசு என்னையும் நேசிக்கையா செய்தது என்னமா தவமோ.